வணக்கம் நண்பர்களே, என்னடா இது? இந்த பையன் என்ன ஒரு சூட்கேஸ் பையன் வழியில் வச்சுட்டு உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? நேற்றுக்கு இந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு படாத பாடு பட்டுட்டேங்க. லாஸ்ட் ஒரு 7 மாதமாக கோவிட்னால இந்த சூட்கேஸ் வெளியில் எங்கேயும் எடுக்க முடியல. இப்போ எடுத்தால் நம்பர் லாக் மறந்துருச்சு. நம்பர் லாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தா 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, கண்டுபிடிக்க முடியல. 40க்கும் வரமாட்டேங்குது. கடைசியாக ஒரு வழியாக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேங்க. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த லாக் மறந்தாலும் பரவாயில்ல, வெறும் 8 செகண்ட் உங்களால் லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். உங்களால் வந்துட்டு லாக் கோடையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த 2 சூட்கேஸ் தாங்க நேற்று நான் ஓப்பன் பண்ணது. சரிங்களா, இது வந்துட்டு டெல்சி மாடல், இன்னொன்று அமெரிக்கன் டூரிஸ்டர். நம்ம ஊரில் வந்து மேக்ஸிமம் அமெரிக்கன் டூரிஸ்டர் தான். சரிங்களா, ரெண்டுத்துலேயுமே லாக் சிஸ்டம் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது தாங்க லாக்கு. இந்த லாக் கீழே 3 ரோல் பட்டன் இருக்குது. சரிங்களா, இந்த 3 ரோல் பட்டன் கீழே ஒரு சின்ன நாச் ஹோல் இருக்குது. சரிங்களா, அந்த நாச் ஹோல் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டருக்கு வர மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். சரிங்களா, நான் வந்துட்டு டார்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. பாயிண்டர்னு சொல்கிறது வந்துட்டு இது தாங்க. சரிங்களா, இந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் வந்து நீங்கள் அந்த நம்பர் கோடு வந்துட்டு நீங்கள் அலாட் பண்ணி வைக்க, அதுதான் பாயிண்டர். சரிங்களா, அந்த பாயிண்டர் கீழே அந்த நகச்சுவல் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, மேலே இருக்க நம்பர் வந்துட்டு எக்ஸாக்டாக வரும், சம்டைம்ஸ் எக்ஸாக்டாக வராது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, கீழே இப்போது நாச்சுவல் எக்ஸாக்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பாயிண்டர் கீழே. இந்த ஒரு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இதுக்கப்புறமேட்டு எக்ஸாக்டாக 1 மினிட், less than 1 minute நீங்கள் கோடை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம் சூட்கேஸு. சரிங்களா, இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகலை. எல்லா சூட்கேஸ்லேயுமே இன்க்ரிமெண்டல் நம்பர், அதாவது இப்போ இருக்க நம்பருக்கு அடுத்த நம்பர், அது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுலேயும் அதே தான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் காமிக்கிற நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 6 0 6. நான் எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் நம்பரை நான் கொண்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா, 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் 1 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. சரிங்களா, நான் இது கொண்டு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட் நம்பர் 7 8 1 2 7 8, ஓப்பன் ஆகலை. 9, நெக்ஸ்ட் நம்பர் இதில் 3 8க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் 9, ஓப்பன் ஆகலை. 9க்கு அடுத்த நம்பர் 0, இதில் 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் 4, 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் 0, ஓப்பன் ஆகலை. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட் நம்பர் நீங்கள் செக் பண்ணுங்கள். சரிங்களா, மேக்ஸிமம் 8 ட்ரைக்குள்ளார உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். த்ரீ ஓப்பன் ஆகலை. 4 8 4 ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மெத்தட் தான் எல்லா சூட்கேஸ்க்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக நேற்று வந்துட்டு அட்மோஸ்ட் 2 ஹவர்ஸுங்க நிறைய கான்செப்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியாக வந்துட்டு இன்டர்நெட்டில் ஒரு சின்ன பேஜில் இதை பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆனது. சரிங்களா, இதே மாதிரி நான் 3 சூட்கேஸும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், நல்ல இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிக்கு நம்மளோட சூட்கேஸில் மட்டும் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா?